நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பால் உற்பத்தியாளர்கள், பால் முகவர்கள் என ஆவின் தொடர்புடைய பல்வேறு தரப்பினரும் போராட்டங்கள் பல செய்தும் அதை கிஞ்சித்தும் கண்டுகொள்ளாமல் தேமே என்று இருந்தது விடியாதிமுக அரசு. அதனால்தான் இன்று அமுல் நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டுக்குள் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கும் பிஞ்சு குழந்தைகளுக்கும் உயிர் ஆதாரமாக இருக்கக்கூடிய பாலை ஆவின் நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்வதை தவிர்த்து தனது உறவினர்களுக்கு சொந்தமான தனியார் பால் நிறுவனத்துக்கு உதவவும் குஜராத் அரசு நிறுவனமான அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அரசு வழிவிடத்தான் ஆவின் நிறுவனத்தை மறைமுகமாக முடக்க பார்க்கிறாரோ ஸ்டாலின் என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தினசரி 3.5 கோடி லிட்டர் பால் உற்பத்தியாகும் நிலையில் சுமார் 35 லட்சம் லிட்டர் பால் மட்டுமே தற்போது ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இது வெறும் 10% மட்டும்தான். மீதமுள்ள 90% உற்பத்தியை தனியார் நிறுவனங்களுக்கு அளிக்கவே திமுக அரசு முனைப்பு காட்டுவதன் மூலம் ஒருவேளை தனியார் பால் நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்கச் செய்யவே ஆவினை அழிக்க பார்க்கிறதா இந்த விடியா அரசு என்று எழுந்த சந்தேக குரல்கள் அடங்குவதற்குள் அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டில் கால்பதிக்கப் போகிறது என்ற செய்தி மக்கள் மனங்களில் பேரிடியாக விழுந்திருக்கிறது. ஆம், ஆவினுக்கு போட்டியாக தயிர், பனீர், யோகர்ட், லஸ்ஸி போன்ற பொருட்களின் விற்பனையை அமுல் நிறுவனம் டீலர்கள் வாயிலாக தொடங்கியிருக்கிறது. இதற்கான கிடங்கு செங்குன்றம் அருகே அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 மாதங்களில் சித்தூர் பால் பண்ணையிலிருந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பால் விற்பனையை துவங்குவதற்கு அமுல் நிறுவனம் முடிவெடுத்திருக்கிறது. சென்னையில் நாள்தோறும் 14.5 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விற்பனையாகக்கூடிய சூழலில் அமுல் நிறுவனத்தின் வரவால் ஆவின் நிறுவனத்தின் விற்பனை முடங்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆவின் நிறுவனத்துக்காக பால் கொள்முதல் செய்யும் போது உற்பத்தியாளர்களுக்கு உரிய விலையை கொடுத்திருந்தால் ஏன் அவர்கள் நம்ம ஊர் ஆவினை விட்டுவிட்டு குஜராத்தின் அமுலை நாடி செல்கிறார்கள்? அதையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டு தற்போது குத்துதே கொடையுதே என்று அலறிக் கொண்டிருப்பதில் என்ன பிரயோஜனம்? இன்னும் அமுல் தன் வியாபாரத்தை அதிகப்படுத்தும் பட்சத்தில் ஆவின் நிறுவனத்துக்கே ஒட்டுமொத்தமாக பூட்டை போட்டுவிட்டு யாரும் இங்கே வந்து பூட்டை ஆட்டாதீர்கள் என்று போர்டு வைக்கப் போகிறாரா ஸ்டாலின்? தொடர்ந்து பால் உற்பத்தியாளர்களை வஞ்சித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சாபத்தையும் வாங்கி கட்டி கொண்டிருக்கும் திமுகவுக்கு எதிர்கட்சித் தலைவர் எவ்வளவுதான் புத்தி சொல்வது? பால் உற்பத்தியாளர்கள் கோரும் உரிய விலை கொடுத்து பால் வாங்கி அவர்களை இங்கேயே தக்க வைக்குமா திமுக அரசு? அல்லது தமிழகத்தின் ஆவின் நிறுவனத்தை அழித்துவிட்டு குஜராத்தின் அமுல் நிறுவனத்துக்கு வழியை விடப்போகிறதா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் ஆவினுக்கு போட்டியாக தமிழகத்தில் களமிறங்கும் குஜராத்தின் அமுல் பால் வளத்துறைக்கு பால் ஊற்றுவதுதான் திராவிட மாடலா அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துறையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி இணைகிறாரு. அரசியல் விமர்சகர்கள் திரு கிஷோர் கே சுவாமி மற்றும் திரு பொன் வில்சன் இணைகிறாங்க. மற்றும் அரசு ஆதரவாளர் முனைவர் காமாட்சி நாயுடு இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் அலி சார், என்ன சார் புது புது பால் கம்பெனியெல்லாம் தமிழகத்துக்கு வரப்போகுது, அப்போ இனிமேல் பால் தட்டுப்பாடே இருக்காது அப்படின்னு சந்தோஷமா இருக்கலாமா? பால் தட்டுப்பாடு இல்லாம கூட போகலாம். ஆனா வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தட்டுப்பாடு எல்லா வகையிலும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களுக்கு சேவை செய்யவோ தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிக்கவோ ஆட்சிக்கு வரல. கொள்ளை அடிக்கிறதுக்காக ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை அதால பாதாளத்துக்கு கொண்டு போறதோ அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. பால் உற்பத்தியை பெருக்கி அவர்களுக்கு எந்த லாபமும் வராது. அவர்களுக்கு போதைப் பொருட்கள் கஞ்சா உற்பத்தியை பெருக்கினால் அதற்கு அவர்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதனால வந்து இதுல அவர்களுக்கு ஈடுபாடு குறைவா இருக்கலாம். ஆனா மக்களுக்கான பிரச்சனைகளை
இந்த அரசாங்கமோ இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களோ கண்டுகொள்ளாதது இருக்கிறதுதான் ஒரு இந்த தமிழ்நாட்டினுடைய மோசமான ஒரு சாபக்காரான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறதுங்கிறதுக்கு உதாரணமாக. ஏன் ஜவஹர்லால் சார், ஆரம்பத்துல இருந்தே இந்த பால்வளத்துறைக்கும் திமுகவுக்கும் பெரிய ஏழாம் பொருத்தமா இருக்கு. ஏன் பல்வேறு பிரச்சனைகள். ஆமா, ஏற்கனவே இரண்டு அமைச்சர்கள் மாத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க எந்த அமைச்சருக்கும் ஒரு நிர்வாக திறமை இல்ல, எந்த அமைச்சருக்கு தான் இருக்கு. இப்போ இந்த ஆவின் பால பத்தி எடுத்துக்கணும். இந்த ஆவின் வந்து இந்த மூணு வருஷத்துல இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 8 முறை பால் பொருட்கள் விலையை எல்லாம் உயர்த்தி இருக்காங்க சார். இரண்டாவது, அண்ணா திமுக ஆட்சி காலத்துல பால் வந்து ஒரு முறை ஒரு நாளைக்கு வந்து, அதாவது கடைசியா டிசம்பர் மாசம் 2021 41 லட்சம் லிட்டர் கொள்முதல் பண்ணாங்க. 41 லட்சம் லிட்டரு பால் முகவர்கள் கிட்ட இருந்து சொசைட்டிகள் மூலம் கொள்முதல் பண்ணாங்க. ஆனா இப்ப இவங்க எவ்வளவு தெரியுமா கொள்முதல் பண்றாங்க? வெறும் 26 லட்சம் லிட்டர் மட்டுமே கொள்முதல் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மொத்தம் உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டுல மொத்தம் பால் உற்பத்தி மட்டும் 1,82,00,000 லிட்டர் தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகுது. இப்ப 26 லட்சத்தை குறைச்சி மிச்ச பாட்கள் எல்லாம் பால்கள் எல்லாமே 1,50,00,000க்கு மேல லிட்டர் பாட்கள் எல்லாம் பால்கள் எல்லாமே வந்து தனியார்களுக்கு தான் விற்பனை செய்யறாங்க. ஏன் விற்கிற செய்யறாங்க? அதுக்கு என்ன காரணம்? இன்னும் சொல்ல போனா நந்தினிங்கிற ஒரு நிறுவனம், இன்னைக்கு கர்நாடகாவை சேர்ந்த நிறுவனம், அமுல் ஒரு நிறுவனம், நந்தினி நிறுவனம் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல 60 லட்சம் பால்களை அவங்க வந்து வாங்குறாங்க, கொள்முதல் செய்ய 60 லட்சம் லிட்டர் பால்களை கொள்முதல் செய்யறாங்க. இவங்க வெறும் 28 தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய இன்னும் சொல்ல போனா 11,000 கொள்முதல் நிறைய எங்கள் சொசைட்டி இருந்த இந்த தமிழ்நாடு ஆவி நிறுவனத்துல இன்னைக்கு 8,000 நிறுவனமா குறைச்சிருக்குது. இப்போ அது மட்டும் இல்ல சார், இந்த பால் பதப்படுத்துற மிஷின் இருந்தது தெரியுமா, 9,000 சொசைட்டி மிஷின்கள்ல இப்போ 4,000க்கு மேற்பட்ட அந்த சொசைட்டி பதப்படுத்துற மிஷின்கள்லாம் மிஷின் எல்லாம் ரிப்பேர் ஆயிருக்கு. இந்த மிஷின்களே கூட ரிப்பேர் பண்ணல. அப்ப ஏன் ரிப்பேர் பண்ணல, எதுக்காக ரிப்பேர் பண்ணலன்னா கேள்வி எழுது. அப்போ தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை அதிகரிச்சால் இவர்களுக்கு லாபம். இன்னும் சொல்ல போனா நீங்க இவங்க பால் முகவர்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்களா, பாலை வாங்குறாங்களா, இது போன்ற ஒரு 400 கோடி ரூபாய்க்கு இன்னும் அந்த கொள்முதல் பண்ணதுக்கான பணத்தை இவங்க கொடுக்காம வச்சிருக்காங்க. 400 கோடிக்கு ஒரே இது பாலுங்கிறது வந்து ஏழை விவசாயிகள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயம். அவர்களுக்கு பால பணத்தை கொடுத்தாதான் அவன் வந்து கொள்முதல் தினம் கொண்டு வந்து கொடுக்க முடியும். 400 கோடி ரூபாய்க்கு இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகுதான் நான் சொல்றேன், அதிமுக அரசாங்கத்திலயோ அண்ணன் பாலாஜி ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருந்த பொழுது 41 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்யப்பட்டு அதுல 38 லட்சம் லிட்டர் பால்களுக்கு மட்டுமே சப்ளை பண்ணும், மீதி 3 லட்சம் லிட்டர்களை மட்டுமே வந்து வேற வேற பொருட்களுக்கு உபயோகப்படுத்தணும். ஆனா இப்போ இவர்கள் கொள்முதலையும் குறைச்சி இதுலயும் சுமார் 400 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. அதை விட ஒரு கேவலமான ஒரு அரசாங்கத்துக்கு முன்னுதாரணம், நீங்க 2021 முன்னாடி நீங்க பால் பாக்கெட்டினுடைய அந்த பிளாஸ்டிக்னுடைய தரம் இருந்தது தெரியுமா, அந்த தரம் வந்து ரொம்ப நல்லா இருந்தோம், பால் பாக்கெட் கிளியாது. இப்ப அந்த பால் பாக்கெட்ல ஒரே கம்ப்ளைண்ட் தெரியுமா, பாக்கெட்டுகள் கிழிஞ்சு போயிருது. காரணம் என்னடா, அன்னைக்கு 1 லிட்டருக்கு 1 கிலோக்கு 425 பால் பாக்கெட் எடுத்தாங்க, இன்னைக்கு அதுல கூட மிச்சப்படுத்தணும்னு 520 பால் பாக்கெட் கவர்கள் எடுக்கிறாங்க, அதுல மிச்சப்படுத்தணும். எது எதுல மிச்சப்படுத்தணும் நிலைமை இல்லாம 520 பால் வைக்கிறாங்க. இது இல்லாம ஜவஹர்லால் சார், நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்பிட்டீங்க, யாரெல்லாம் பால் உற்பத்தியாளர்களோ அவங்களுக்கு காசு கொடுக்கல அரசு அப்படின்னா, அப்ப காசே வரலன்னா எப்படி அவங்க ஆவினுக்கு கொண்டு வந்து சொசைட்டில வந்து பால் ஊத்துவாங்க? கண்டிப்பா பிரைவேட்டுக்கு தானே கொண்டு போய் ஊத்துவாங்க பால் உற்பத்தி செய்யறவங்க. இவங்களுக்கு கொள்முதல் விலையும் மத்த தனியார் நிறுவனங்கள் கொடுக்கறத விட 8 ரூபாய் கம்மி. தனியார் நிறுவனங்கள் 8 ரூபாய் அதிகமா கொடுத்து வாங்குறாங்க, இவங்க 8 ரூபாய் கம்மியா கொடுக்கறாங்க. அப்படி இருந்தும் கொள்முதல் விலையும் கொடுக்கறது இல்ல. இதை விட இன்னொரு கேவலம் என்ன சொல்றேன், ஆவி நிறுவனத்துல குழந்தை தொழிலாளர்களை வெயிலில் வைக்க கூடாதுன்னு தடை செய்யப்பட்டது. ஆர்பி நிறுவனத்துல குழந்தை தொழிலாளர்களை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காததுனால அவர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள், ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி தான் இருக்கு. நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன், அதாவது நீங்க சொல்றீங்க
இப்ப அமுல் நிறுவனமா இருக்கட்டும், நந்தினி நிறுவனமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுல மிக பெரிய அளவுல வளர்ந்துக்கிட்டுனா அவர்கள் பால் உற்பத்தியாளர்களுக்கு தகுந்த விலையை கொடுக்கறாங்க, உடனுக்குடன் பணம் கொடுக்கறாங்க. அதற்கான பதப்படுத்தக்கூடிய மிஷின்களை எல்லா இடத்துலயும் வச்சு பால்கள் வந்து தேக்கம் இல்லாம உடனே பண்ணிடுறாங்க. எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது, அது ஏன் குஜராத்தினுடைய அமுல் நிறுவனத்துக்கு இவ்வளவு தூக்கி கொடுக்கணும்? ஏன்னா 2023 இந்த இஷ்யூ வந்தது. கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள்கிட்ட அதிகமா காசு கொடுத்து வாங்குறாங்க. இன்னும் என்னன்னா அங்க இண்டஸ்ட்ரி எல்லாம் அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பெரிய சர்ச்சை வந்தது. இப்ப என்னன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இந்த அமுல் நிறுவனத்தினுடைய பொருட்கள், பால் பொருட்களுக்கெல்லாம் வந்து டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 மாசத்துல இங்க முழுக்க வந்துடும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ எழுந்திருக்கு. இதெல்லாம் அரசினுடைய கவனத்துக்கு போகாதா? இல்ல, அரசினுடைய கவனத்துக்கு போயிட்டு இருக்கு, அதை பத்தி அவர்களுக்கு கவலை இல்ல. இப்போ வேற அமுல் நிறுவனத்தின் மூலம் இங்க விற்பனை, அமுல் நிறுவனம் மட்டுமல்ல நந்தினி போன்ற நிறுவனங்கள் விற்பனை செய்வதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் தொகை அதிகமா கிடைக்கும். பால் அதுல வந்து இவர்களுக்கான அந்த தொகையை வந்து இவர்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனா பல்வேறு தனியார் நிறுவனங்கள்ல திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஷேர் ஹோல்டராக இருக்கிறார்கள். பல்வேறு பால் நிறுவனங்களில் அந்த விற்பனை அதிகரிக்கணுங்கிறதுக்காகவும் இன்னும் சொல்ல நீங்க சொல்ல மாட்டீங்களா? இப்ப ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் பேர்ல ஒரு வாட்டர் பாட்டில் வந்திருக்கு தெரியுமா? வாட்டர் பாட்டில், அந்த பாட்டில் தான் எல்லா ஒயின் ஷாப் நிறுவனங்களும் எல்லா கேளிக்கை இடங்கள்லயும் அதுதான் விற்கணுங்கிற ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? அது போலதான் தனியார் அவர்கள் ஷேர் ஹோல்டர்களாக இருக்கக்கூடிய தனியார் பால் நிறுவனங்களுக்கு விலை, அதாவது வந்து உற்பத்தி மட்டுமில்ல அதை விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரமான மக்களுடைய ஏழை மக்களுடைய ஒரு நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஆவி நிறுவனத்தை அழிக்கக்கூடிய வேலைகளில் இவர்கள் ஈடுபட்டு வர்றாங்கன்னா இதை விட ஒரு கேடுகட்ட ஆட்சி தமிழ்நாட்டில இருக்க முடியாது. சமூக குழந்தைகளுடைய பால்ல கூட இந்த மாதிரியான ஒரு அரசியலா நடக்குது அப்படிங்கறத பத்தி இன்னும் நம்ம விரிவா பேசலாம். இப்ப சார், அமுல் நிறுவனமும் ஆவி நிறுவனமும் ஒரே சமயத்துல கொண்டு வரப்பட்டதான். இன்னைக்கு அமுல் நிறுவனனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? நீங்க 2021 வரைக்கும் ஆவினுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சி வந்து, அதான் சொல்றேன், 41 லட்சம் லிட்டர் நாம கொள்முதல் செஞ்சதே இன்னைக்கு 26 லட்சம் லிட்டரா குறைஞ்சி போனது. இவர்களுக்கு கையாளத்தனமா இல்ல இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்களா, நிர்வாக திறமையற்ற செயலா என்ற நிலைகள் எல்லாம் நான் பார்க்கிறேன் சார். உள்ளபடியே என்ன காரணங்கிறது இன்னும் நம்ம விரிவா பேசலாம். அதாவது அம்மா ஆட்சி காலத்துல வந்து கறவை மாடுகள் திட்டம் இருந்தது. கறவை மாடுகள்லாம் ஊக்கப்படுத்தி அதை பால் தயாரிப்பு ஊக்கப்படுத்துறதுக்கான அந்த தொகையை கொடுத்தாங்க. கறவை மாடு ஆடு மாடுகள்லாம் கிராமப்புறங்களை வளர்ந்தது என்ன கொடுத்ததுனால உற்பத்தி நிறைய வந்து ஆவி நிறுவனம் அதை முழுசா நிறுத்திட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கால்நடை பூங்கா தலைவாசல்ல ஒன்று ஆரம்பிக்கப்பட்டத இன்றைக்கு மூடி வச்சிருக்காங்க. இது எல்லாம் வேண்டும் என்று செய்து தமிழ்நாட்டு மக்களுடைய நிறுவனமான ஆவி நிறுவனத்தை அழிச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம். புரியுது சார், நான் திரும்ப வரேன். கிஷோர், இப்ப என்னன்னா தொடர்ந்த ஒரு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. 8 முறை பால் மட்டும் இல்லாம பால் பொருட்களுடைய விலை எல்லாமே அதிகரிச்சுட்டு வந்திருக்காங்க. வெண்ணெய் இல்லைங்கிறாங்க, நெய் சரியா கிடைக்கலங்கிறாங்க, அதை போய் இன்னொரு மாநிலத்திலிருந்து நம்ம போய் வாங்கிட்டு வரோம். ஏன் இவ்வளவு பெரிய தட்டுப்பாடு, இவ்வளவு சர்ச்சைகள்? ஏன்னா மாத்திர அமைச்சரவே பால்வளத்துறை தான் முதல்ல, அவர் மேல 1008 விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட இந்த துறை மேல அதற்கு பிறகும் பல்வேறு சர்ச்சைகள். இப்ப தனியார் நிறுவனம் இன்னொரு மாநிலத்தினுடைய அரசினுடைய நிறுவனத்தை உள்ள விடுறாங்க அப்படிங்கிற சர்ச்சை. ஏன் இவ்வளவு சர்ச்சை பால் வளத்துறைக்கு? அது பால் வளத்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, முதல்ல பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்றது வந்து 1958 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 1981 அதிமுக ஆட்சியின் பொழுதுதான் இந்த பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்றது விரிவாக்கம் செய்யப்பட்டு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் அவங்கள்ட்ட கொள்முதல் செய்யக்கூடிய அந்த பாலை நம்ம ஒரு பிராண்டிங் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவின் அப்படின்றது வருது. இந்த ஆவின் அப்படின்னா AAVIN ஆவின். இது ஏன் AA அப்படின்னா, ஆவின் என்றால் ஆவின் பால் என்றால் ஆ என்றால் பசு, பசுவின் பால், இதுதான் ஆவின் என்பதற்கான பொருள். சரியா, இப்படி உருவாக்கப்பட்டது தான் பிப்ரவரி 1
1981 உருவாக்கப்பட்டது. இப்படி உருவாக்கப்பட்ட இந்த ஆவின் பார்த்தீங்கன்னாக்க தேசிய அளவில் எப்படி நீங்கள் அமுல் இருக்கிறதோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க குவாலிட்டி இருக்குது. இது சர்வ இது இது ஒரு எம்என்சின்னு வச்சுக்கோங்க, நெஸ்லே எம்என்சி, அதற்கு நிகராக இந்த ஆவின் இருந்திருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி வளர்ந்த இந்த ஆவின் இதை வந்து எப்படி கையாண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆட்சியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, சமீபத்திய உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க 2006 2011 இந்த ஆட்சிக்காலத்தின் பொழுது, அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்காலத்தின் பொழுது, இது பால் கொள்முதல் செய்யக்கூடிய அந்த விலை, கொள்முதல் விலை இருக்கு இல்லையா, இந்த விலை வந்து மிக குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் பல வைக்கப்பட்டு அரசாங்கம் அதை பாராமுகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பால் உற்பத்தியாளர்கள் அவர்கள் கறந்த அந்த பாலை அப்படியே கொட்டுறாங்க, ரோட்டில் ஊற்றி போராட்டம்லாம். அப்போ திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார், அவர் வந்து இவர்கள் எப்படி மீனவர்களை பேராசைக்காரர்கள் என்று சொன்னாரோ அதே மாதிரி இவர்கள் சமூக விரோதிகள் என்று அந்த விவசாயிகளை அப்படி சொல்றார். சரியா, இது ஒரு புறம். 2011 ஆட்சி காலம், செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது மூன்று துறைகளை பற்றி பேசுகிறார். அதாவது அத்தனை துறைகளையும் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் அது எப்பொழுதுமே செய்யக்கூடியது தான், இந்த முறையும் செய்திருக்கிறார்கள். அதாவது எல்லா துறையும் கபலீகரம் செய்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக மூன்று துறைகளை திவால் நிலைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமானது என்னன்னாக்கா போக்குவரத்து துறை, அடுத்து மின்சாரத்துறை, மூன்றாவது ஆவின் பால் வளத்தை. இதை எல்லாவற்றையும் நான் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது 2011 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, அதில் இலவச கறவை மாடுகள். இதை எதற்காக கொடுத்தார்கள், விலையில்லா கறவை மாடுகள். இதை எதற்காக கொடுத்தார் என்றால், இந்த பால் உற்பத்தி என்பது விரிவடைய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த குடும்ப தலைவிகள் என்று இருப்பவர்கள் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக அவர்கள் சுயமாக சம்பாதிக்கின்ற நிலை வர வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் அதை கொடுக்குறாங்க. இதை கொடுத்ததன் காரணமாக ஆவின் பார்த்தீங்கன்னாக்க தன்னிறைவு அடையக்கூடிய நிலைக்கு போகுது, கம்பீட் பண்ணுது, எம்என்சி கம்பெனிஸோட கம்பீட் பண்ணுது. ஆவினோட அவுட்லெட்லாம் போய் பாருங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய அந்த ஆட்சி காலத்தில், அதுவும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆவினுடைய அவுட்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இருக்க இங்கே இருக்கக்கூடிய எம்என்சியோடைய அவுட்லெட்ஸ்க்கு நிகராக இருந்தது. அது மட்டும் இல்லை, 2020 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தின் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி அதன் மூலமாக டெலிவரி, டோர் டெலிவரி, பால் பொருள் வீட்டிற்கே கொண்டு போய் கொடுப்பதற்கு இந்த பொருட்கள், ஆவினுடைய பால் மற்றும் இதர பொருட்கள் அத்தனையும் கொண்டு சேர்ப்பதற்கான வசதியும் உருவாக்கப்பட்டது. இது அத்தனையும் செய்துவிட்ட நிலையில், அதாவது 2011 நீங்கள் ஆட்சியை விட்டு போகும்பொழுது நீங்கள் திவால் நிலையில் விட்டு போகிறீங்க, அதை 2011 2021 ஒரு எம்என்சி, ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு நிகராக அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இப்போ திருப்பி நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்க, ஒரு திவால் நிலைக்கு தான் கொண்டு போறீங்க. இந்த அரசு கஜானாவே திவால் நிலைக்கு தான் போகுது. ஏன்னா நீங்க மனோ தங்கராதே நீங்க போட்டிருக்காங்க, அதற்கான அமைச்சரா போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர் நாசர். எப்படி அவங்க மாதவரத்தில் என்னென்ன ஊழல் நடந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததுன்னு தெரியும். அதன் காரணமாகவே அந்த அதன் காரணமாகவே அது மாற்றப்பட்டதுன்னு தெரியும். இன்னைக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கும் நீங்க ஆவின் பால் பாக்கெட்டை நீங்க போயிட்டு ஒரு தனியார் சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குறீங்கன்னாக்க அதில் நீங்க எம்ஆர்பி பிரைஸ்ன்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அதை விட 2 ரூபாய் கூடுதலாகத்தான் விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. ஒட்டுமொத்த அரசுக்கே விமர்சனத்தை கொடுக்கற அளவுக்கு இன்னொரு மாநிலத்தினுடைய ஒரு ப்ராடக்ட் இங்க வருதுன்னா ஏன் இத அரசு கண்டுக்கல, கண்டிக்கல? இங்க அமுல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நாடு முழுக்க அவங்களுக்கு பிராண்டிங் இருக்கு. நீங்கள் இந்த நாடு முழுக்க பிராண்டிங் என்பது ஒரு ஆவினுக்கு கிடையாது, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நந்தினிக்கு கிடையாது, நாடு முழுக்க பிராண்டிங்கிறது. ஸோ அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. இந்த அட்வான்டேஜை வைத்துக்கொண்டு இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்தீங்க, இதில்
லிபர்டி ஸ்டாச்சு கிட்ட ஆவின் சர இது அமுல் அஸ் அரைவ்டு அப்படின்னு சொல்லிட்டு. அமுல் என்பது என்ன? ஆவின் என்பது ஆவின் பால், பசுவின் பால். அமுல் என்பது என்ன? ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஆனந்த் என்பது ஒரு இடம் குஜராத்தில், அங்கே இருக்கக்கூடிய இந்த பால் உற்பத்தியாளர்களுடைய கூட்டுறவு சங்கம், சரியா, அவங்களுடைய பிராண்டு தான் அது. இதை அமெரிக்கா வரைக்கும் கொண்டு செல்ல முடிகிறது அவர்களால். சர்வ தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பிராண்டாக கொண்டு போக முடியுது. மேற்கு வங்கத்தில் கிடைக்குது, பஞ்சாபில் கிடைக்குது, இங்கே கர்நாடகாவில் கிடைக்குது, கேரளாவில் கிடைக்குது, தமிழ்நாட்டில் கிடைக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விநியோகஸ்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 600,000 பேர். புரியுது. இப்போ ஒரு நிறுவனம் அது உலகளாவிய இதில் அவங்க டெவலப் ஆகி போகிறாங்கன்னா அது நம்ம யதார்த்தமாக புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நம்மளுடைய நிறுவனம், அரசு நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட இன்னொரு மாநிலத்தினுடைய நிறுவனம் இங்கே வளருதுன்னா நம்மளுடைய நிறுவனத்துக்கு இங்கே பிரச்சனை தானே. அதனால் பாதிக்கப்படுது நம்ம மக்கள். அதே சேம் டைம் அதுல யாரெல்லாம் பலனடைஞ்சிட்டு இருந்தாங்களோ உற்பத்தியாளர்களோ அவங்களுக்கும் பாதிப்பு, மக்களுக்கும் பாதிப்பு தானே. ஏன் அதை அரசு கண்டுக்கலாம் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் வாங்க போகிறத அமுல் வாங்க போகுது. யாரோ ஒருத்தன் வாங்க போகிறான், சரியா, நீங்கள் ஏன் வாங்கலை? ஏன்னா உங்களுடைய கொள்முதல் விலை நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க இல்லையா, இந்த விலையை உங்களால் உயர்த்த முடியல. அவனால் உயர்த்த முடியுது, ஏன்னா அவன் லாபமாக நடத்திக்கிட்டு இருக்கான், நீங்க நஷ்டமா நடத்துறீங்க, உங்களால அந்த விலையை உயர்த்த முடியவில்லை. இப்போ இன்றைக்கு சந்தை பொருளாதாரம், இந்த சந்தை பொருளாதாரத்துல வலியனே வாழ்வான், அந்த இடத்துல நீங்க அவுட் ஆயிடுறீங்க. அப்போ மூன்றாவது இடத்தில் இருந்த ஒரு பிராண்ட தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்தாலும் கூட, ஒரு காலத்துல நான் சொல்றேன், நந்தினி பால் வந்து விற்பனை செய்யப்பட்டு இருந்தாலும் கூட ஆவினுக்கும் மவுசு இருந்தது. எங்க தெரியுமா? கோலார், பெங்களூர் வரைக்கும் மவுசு இருந்தது. இன்றைக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? ஏன் போயிடுச்சு, ஏன் இல்லைங்கிறத பற்றி இன்னும் நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம். காமாட்சி நாயுடு சார், பச்சை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சரிசமமாக ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கான்செப்டில் தான் ஆவின் கொண்டு வராங்க. பால் வளத்துறையும் அது தான். அப்படிப்பட்ட ஒரு ஆவினுக்கு இன்றைக்கி ஆபத்து திமுக அரசால். ஏன் இல்லை திமுக அரசாலன்னு சொல்றத நீங்க தவிர்க்கணும். வேற யாரால ஆபத்து? ஸ்டாலினால் ஆபத்துன்னு சொல்லவா? மனோ பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜால ஆபத்துன்னு சொல்லவா? குஜராத்தில் அது ஒரு அரசு நிறுவனம். அந்த அரசு நிறுவனம் இப்போ நந்தினி ஏற்கனவே இங்கே ஒரு 60,00,000 லிட்டர் கெப்பாசிட்டி இங்கே கொள்முதல் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி இவங்களும் இங்கே கொள்முதல் பண்ணி இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ண வர்றாங்க. அது வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அங்கே வந்து நம்ம பிரதமர் அவர்களுக்கு பல முறை அமித்ஷாக்கா யாரு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நம்ம தெரியப்படுத்தணும். இருந்தாலும் அவங்க பிராண்டு ஏற்கனவே இங்கே விற்பனையில் தான் இருக்குது. ஆனால் பெரிய ஃபேக்ட்ரி இல்லை. இப்போ நமக்கு தர்மபுரியில் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று கட்டிட்டாங்க. இப்போ இங்கேயே வந்து அதை ப்ராசஸிங் எல்லாம் நடத்த போகிறாங்க. பெரிய அளவில் டெவலப் ஆகுதுன்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்லையே பேசியிருக்கோம். இப்போ அது நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதனால நம்ம ஆவின் வந்து பாதிக்கப்படுமானா? கண்டிப்பாக பாதிக்கவே படாது. நம்மளோட துறை ஒன்று இருக்குது, நம்மளோட ஓன் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. ஆனா அதுக்கு காம்படிஷனா போட்டியா இன்னொரு மாநிலத்தினுடைய ஒரு நிறுவனம் வராங்க, அப்ப இங்க பிரச்சனை இருக்காதா? இல்ல சார், எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு 35,00,000 லிட்டர் வந்து நம்ம கொள்முதல் பண்றோம். நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம அம்மா ஆட்சி காலத்தில் வந்து 41,00,000 கொள்முதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இடையில குறைஞ்சிச்சு, நமக்கு 20,000 கூட வந்தது. இப்போ மறுபடியும் ஒரு 35,000 வந்திருக்கோம். இது வந்து விலை வந்து நம்ம வந்து என்ன கொடுக்குறோன்னா, இப்போ இவங்களுக்கு வந்து மாடு வச்சிருக்கக்கூடிய அவங்களுக்கு நம்ம விலை கொஞ்சம் குறைவாக தான் கொடுக்குறோம். ஏன் குறைவாக? லிட்டருக்கு 2 ரூபாய் குறைவாக கொடுக்குறோம். 2 ரூபாயா? ஆமாம். ஜவஹர்லி சார் பேசுறது முழுசாக கேட்டிங்களா இல்லையா? கேட்டேன். 8 ரூபாய் சொல்கிறாரு அவரு. 8 ரூபாய் இல்லை, 2 ரூபாய் தான் நம்ம குறைவாக கொடுக்குறோம். என்ன சார் இது? நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாமா? என்ன சார், அவங்க எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க, நம்ம ஏத்தி கொடுத்தோமா சார்? இங்க பாருங்க சார், அந்த போராட்டத்துக்கே நம்ம 2 ரூபாய் தான் ஏத்துனோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஏத்தி தான் இப்ப நமக்கு நம்ம கொள்முதல் தனியார் கொள்முதல் இல்ல சார், தனியார் கொள்முதல் பண்றவங்க கொடுக்கறதுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க. அவங்க அதிக அளவு உற்பத்தியாளர்களுக்கு காசையும் கொடுத்து வாங்கி அவங்களுடைய நிறுவனத்தை லாபமாவும் நடத்துறாங்க. ஆனா நம்மளது அரசு நிறுவனம், உற்பத்தியாளர்களுக்கும் கம்மியா கொடுக்கறோம், பால் விலையையும் ஏத்திட்டோம்,
ஆனா இங்க நஷ்டத்துல நம்ம பால் விலை என்ன இது ஐயா, நம்ம பால் விலையை உயர்த்தினாலும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பால் விலைக்கும் தனியார் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பால் விலைக்கும் 6 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. லிட்டருக்கு அரசு நிறுவனம், அதைத்தான் சொல்ல அரசு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஒண்ணு நான் சொல்றேன்னு கேளுங்க. 6 ரூபாய் தனியாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. 6 ரூபாய் குறைவா கொடுக்குறோம், 2 ரூபாய் குறைவா வாங்குறோம். அவங்க அதிகமா ரூபா கொடுத்து வாங்கி அவங்க அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. அதனால அவங்களுக்கு லாபம் அதிகமா போகுது. நம்ம லாப நோக்கத்தோட பண்ணல. நம்ம மக்களுடைய சேவையே மகேசன் சேவைன்னு அண்ணா சொன்னதே பத்தாம போகுது. மக்கள் சேவை தானே இது. ஆமா, அப்ப எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. சொல்லுங்க ஜவஹர்லால் சார், பண்ணதுக்கு பணம் எல்லாம் கொடுக்குறீங்களா முழுக்கா? சார் நீங்க சொன்னீங்க, இல்ல நீங்க பேசும்போது சொன்னீங்க 400 கோடி அரியர் இருக்குன்னு சொன்னீங்க. 400 கோடி அரியர் இல்ல, நீங்க தவறான தகவலை சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க கேப்போம். இங்க பாருங்க, வெறும் 40 கோடி ரூபாய் தான் அரியர் இருக்கு. 400 கோடி கிடையாது. 400 கோடி ரூபாய் நிலுவை தொகையாக வச்சிருக்குது ஆவின் நாட்டின் கவர்மெண்ட், புரிஞ்சுக்கோங்க. அவங்க இது வந்து சொசைட்டி தான் இயங்குது சார். இது கவர்மெண்ட் செட்டா இல்ல சார். இது வந்து சொசைட்டி சார். இது வந்து 9000 குறைக்கல சார். தமிழ்நாடு அரசு ஆவி நிறுவனம் 400 கோடி ரூபாய் நிலுவை தொகை இன்றைக்கு வச்சிருக்கிறாங்க. சார் இங்க பாருங்க, சொசைட்டிஸுக்கு தான் அந்த பணம் கொடுக்கணுமே தவிர பால் உற்பத்தியாளர்களுக்கு என்ன இது? சார் இங்க பாருங்க, ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் பால் உற்பத்தி எவ்வளவு ஆகுது? மொத்தம் கிட்டத்தட்ட நமக்கு இன்றைக்கு வந்து 1.60 அல்லது 1.80 வருது. ஒரு கோடியே 80 லட்சத்துக்கிட்ட வருது. ஆமா, நீங்க ஆவில எவ்வளவு வாங்குறீங்க? நாங்க இப்ப 35 தான் வாங்குறோம். நீங்களே சொன்னீங்க இல்ல, உண்மைதான். அது எப்ப ரிப்பேர் ஆச்சுங்கிறது நீங்க கொஞ்சம் கணக்குல கொள்ளுங்க. எங்க ஆட்சி வந்த உடனே இல்ல, எங்க ஆட்சிக்கு முந்தைய ஆட்சியிலே ரிப்பேர் தான். இங்க பாருங்க, திரு எடப்பாடியார் ஆட்சி புரிஞ்சுக்கோங்க. 2021 வரைக்கும் எவ்வளவு ஒவ்வொரு மாசமும் பால் கொள்முதல் நடந்துகிட்டு இருந்ததுன்னு இப்பதான் கணக்கு சொல்றாங்க. 41 லட்சம் கொள்முதல் ஆச்சுங்க. கெவின் கேர் நிறுவனம் அப்படின்ற நிறுவனம் வந்து முதலமைச்சருக்கு குடும்பத்திற்கு நெருக்கமான நிறுவனம். அவங்க குடும்பத்தில் உறுப்பினர்கள் நடத்துகின்ற நிறுவனம். அவங்க வாங்குறாங்களே, அவங்க எப்படி வாங்குறாங்க? நாங்க என்னத்துக்கு வாயை அடைச்சுக்கிட்டு போறோம்? நாங்க எல்லாம் வாயை திறந்துதான் பேசுறோம். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் தவறுகள் நடக்கவில்லை, புரிஞ்சுக்கோங்க. நினைக்காத அளவுக்கு அவங்களுக்கு மட்டும் வழி வகுக்கல, தமிழக வியாபாரிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து இங்க வந்து தொழில் நடத்தக்கூடிய இந்த சூப்பர் மார்க்கெட் கடைகளுக்கு எல்லாம் நம்ம எதிராக தானே இருக்கிறோம். நம்ம தான் சப்ளையே கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மளிகை பொருட்களை, சரி மளிகை பொருட்கள், உள்ளூர் கடை வியாபாரிகள் நல்லா அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தானே நம்ம ஆதரவு கொடுக்குறோம். லூலு மாலெல்லாம் நம்ம எதிர்த்தோம், அதுக்கப்புறம் நம்மளே அது பர்மிஷன்லாம் கொடுத்துட்டு அது வேற விஷயம். அதே போலத்தான உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நிறுவனம், போக்குவரத்து துறை எடுத்துக்கோங்க, நம்மளுடைய அரசு பேருந்து எதுக்கு? மக்களுடைய சேவைக்காக இயங்குதா? 1000 கோடி ரூபாய் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் எதுக்கு? மக்களுடைய சேவைக்கு. அது மாதிரி ஆவினும் ஒரு சேவைத்துறை தானே. மக்களுக்கு தேவையான போதுமான அளவுக்கான பாலை கொடுக்கணுமா வேண்டாமா? நம்ம வாங்குறது கொள்முதலே பண்ணல, அப்புறம் எப்படி நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? எப்படி லாபமா நீங்க நடத்துறீங்களே? மேனா இந்த அப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அமுல் கொடுக்கறாங்க, ஏன்னா அது வெள்ளை குடை சமாச்சாரம். அடுத்து கெவின் கேர் கொடுக்கறாங்க, ஏன்னா அவர் குடும்ப சமாச்சாரம். இவங்க எல்லாம் கொடுக்கறாங்களே, அதாவது தனியார் நிறுவனம் கொடுக்குது, ஆவின் கொடுக்க முடியல. ஏன்? முதலமைச்சருக்கு உறவினராக இருக்கக்கூடியவர் நடத்துகின்ற நிறுவனம். அதெல்லாம் என்ன வேணாலும் பேசுங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க,
இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிஷினரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% மிஷினரிஸ் வந்து சரியா இயங்க சார், அதுக்கும் பில்லு தீட்டணுமா? அதனால இப்ப இருந்தே மிஷினரி சரியில்லைன்னு சொல்லிட்டு வர்ற பட்ஜெட்ல அதுக்கு ஒரு 100 கோடிய போடு, இதுக்கு ஒரு 200 கோடிய போடுங்க. அந்த மிஷினரி ரிப்பேர் பார்த்தாலும் ஓட்ட முடியாதான். அதனால புது நியூ டெக்னாலஜி இப்போ ஆவின் வந்து தர்மபுரியில் போடுறது வந்து இவங்க போடுறது அமுல் போடுறது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில போடுறாங்க. நம்ம கிட்ட இருக்க மிஷினரிஸ் எல்லாம் காமராஜர் காலத்துல 1911 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த ஆவின் திவால் நிலையில் சென்றிருக்கிறது, இதை நாங்கள் சரி செய்வோம் என்று சொல்லும் பொழுது மிக தெளிவாக இதை நவீனமயமாக்குதல் அப்படின்றதற்கு தேவையான அத்தனை உதவியும் செய்திருக்கிறாங்க. ஊராட்சி எத்தனை பேரூராட்சியில சொசைட்டிக்கு எவ்வளவு குளிர்பதன கிடங்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா? கட்டணம் கட்டி கொடுத்து என்னன்னா நீங்க ஆவினுக்கு தேவையான வசதிகளை செய்வதற்கு உங்களிடம் ஏன் நிதி ஆதாரம் இல்லை? ஏங்க நம்ம வந்து அது லாஸ்ல தானங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். லாபம் வந்து லாஸ்ல தனியார் நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல, குடும்ப நிறுவனத்தால லாபம் ஈட்ட முடியுது. ஏன் வித்தியாசம்ங்கறனே 6 ரூபாய் குறைச்சு தானே நம்ம சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். 6 ரூபாய் குறைச்சு கொடுக்கறோம், அவங்க 6 ரூபாய் குறைச்சு கொடுக்கறோம். அது உற்பத்தியாளர்களுக்கு போகுதா? அது அவங்களுக்கு நீங்க கொடுக்கிறது இல்லையே, அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல. அது அவங்களுக்கு 2 ரூபாய் கூட்டி கொடுத்தமே அது மறந்து சார். இது தனியார் நிறுவனங்கள் 8 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்து வாங்கி அவங்க ஜாஸ்தி விற்கிறாங்க, நம்ம அதை விட 8 ரூபாய் கம்மியா கொடுத்து பால கொள்முதல் பண்றோம், 6 ரூபாய் அதை விட கம்மியா தான் கொடுக்கறோம். அப்ப 2 ரூபாய் எங்க போச்சு? அது உற்பத்தியாளர்களுக்கு போச்சா, நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வந்துச்சா? நம்ம பாக்கெட்டுக்கெல்லாம் போகல, ஏற்கனவே பழைய பாருங்க சம்பளம். ஒரு இவர் வந்து சும்மா வாய்க்கு பார்த்தா பேசிட்டு இருக்காரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு ஆவின்ல பணிபுரியக்கூடியவங்களுக்கெல்லாம் சேலரி வந்து ஹை சேலரி. இங்க பாருங்க பேசுறதுக்கு உங்களுக்கு நீங்க இப்ப பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லை. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு எல்லாம் அதிகமான பேசுறீங்க, அப்படி கேவலப்படுத்துறீங்க. ஒரு நிமிஷம் சார், என்னுடைய கேள்வி முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்னார்ல ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு, அது ஏன் குஜராத்தை சேர்ந்த அமுல் நிறுவனம் இங்க வர்றதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றோம்? நம்ம நாங்க சப்போர்ட் பண்ணல, வரக்கூடாதுன்னு எதிர்த்துட்டு தான் இருக்கோம். நாங்க சப்போர்ட் பண்ணோம் சார், எதிர்த்தும் கூட உள்ள வர்றாங்கன்னா உள்ள வர அரசு மீறி ஒரு நிறுவனம் உள்ள பிரதமர் அந்த எங்களுடைய மாநிலத்துல உள்ளது நீங்க அனுமதிச்சதான் ஆகணும்னு சொல்லி அவருடைய கட்டளை. அது அப்ப அங்க கட்டளை போட்டாங்கன்னா நீங்க அடிமையா இருக்கீங்களா? இது வந்து தொழில், திமுக அரசு அடிமையா இருக்கா? யாரு வேணாலும் எங்க வேணாலும் இந்தியாவுக்குள்ள தொழில் பண்ணலாம்னு ஒண்ணு இருக்கு. ஒன்னு இதுல மட்டும்தான் இருந்துச்சு, ஆர்டிகல் 371 கேன்சல் பண்ணவே. அதிமுக ஆட்சியில் இது நடந்திருந்தா விட்டுருப்போமா சார்? அது ஏன் குஜராத்தினுடைய நிறுவனத்துக்கு கொடுக்கறோம்? அது ஏன் மத்திய அரசு ஒண்ணு கொடுக்கல சார்? நாங்க ஒண்ணு கேட்க மாட்டோமா? நம்ம கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் மனோஜ், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் னு சொல்வோம் பிசினஸ்ல. என்ன தெரியுமா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்னா? நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரே ஒரு துறையை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு துறையில் தனியார் நிறுவனத்தை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்களே அந்த துறையை எப்படி கவனிப்பீர்கள்? அதாவது தவறான தகவல் சார். கெவினுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு வாட்டர் பாட்டில் நிறுவனம் இருக்கு, வாட்டர் பாட்டில் நிறுவனம் அவங்க ஒரு இருந்துச்சு, அது இன்னைக்கு இல்ல. கோயம்பேட்டில் நீங்க பல பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் போனீங்கன்னாக்க இது கிடைத்துக் கொண்டிருந்தது. 2021 செய்தீர்கள் அம்மா உணவகத்தை கபலீகரம் செய்தீர்கள். ஏன்னா உங்க சரவணபவன் வளரணும்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு கவின் கேரை வச்சு நீங்க பண்றீங்க, அந்த உங்களுடைய குடும்பத்தோடைய பால் நிறுவனம் பெருக வேண்டும் என்பதற்காக சார். கவின் கேருக்கும் எங்களுக்கு சம்பந்தம் உள்ள விடுறீங்க? அமுல நாங்க உள்ள விடல, அது மத்திய அரசு உள்ள வந்துட்டாங்க. மத்திய அரசு இப்ப இல்ல, இதுக்கு ஆமா சார். 6 மாதம் ஒண்ணு தெரியாதா? மாநிலத்துல ஒருத்தங்க தொழில விரிவுபடுத்துறாங்கன்னா
மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம தொழிலை விரிவுபடுத்துவாங்க. அந்த கட்டடம் கட்டுறதுக்கு நாங்க அனுமதியை கொடுக்க மறுத்துட்டோம், புரிஞ்சுக்கோங்க. அரசினுடைய அனுமதியை மீறி ஒரு கட்டடம் கட்டினா அரசு பார்த்துட்டு கை கட்டி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, அதுக்கப்புறம் நடுவன் அரசு ஒன்றிய அரசனுடைய அழுத்தத்தின் காரணமாக அடிமையாயிட்டமாப்ப. இதுக்கான கேள்விக்கான பதில நீங்க யோசிச்சு வைங்க. நாங்க என்ன யோசிக்க வேண்டாம், யோசிக்கவும். உள்ளபடியே குஜராத்தினுடைய ஒரு நிறுவனத்துக்கு இங்க இருக்கக்கூடிய நிறுவனம் அமுலுக்கு ஆவினுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். இது நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையே தெரியுது. அப்படி இருந்தும் ஏன் குஜராத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு இங்க அனுமதி கொடுக்கணும்? ஏன் வளரவிருக்கு மறைமுகமா ஏன் உதவுறாங்களா? இல்லை, இப்போ எப்படின்னா, இந்தியாவில் வந்து 1958 வந்து பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சிருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், 1960-70களிலலாம் நம்ம சிட்டியை தாண்டி கொஞ்சம் கிராமத்துக்கு போயிட்டா அந்த காலையில் அந்த 6-7 பால் இருந்தால் அப்போ வந்து காப்பி பால் காப்பி குடிக்க முடியும். அந்த டைம் மாறி போச்சுன்னா பால் இருக்காது, வெறும் கருங்காப்பி தான் குடிக்கணும். இது கிராமப்புறத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் அந்த காலத்தில் தெரியும். இந்த காலை வேலை மட்டும்தான், சாயங்காலம் கூட கிடையாது. அந்த காலை வேலை வந்து அந்த பால் கிடைக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் பால் காப்பி கொடுக்க முடியும். அது கொஞ்சம் வசதியானவங்க தான் குடிக்க முடியும், மற்றபடி கருங்காப்பி தான். அதற்கு பிறகு 1970களில் வந்து வர்கீஸ் குரியன் அவர் வந்து ஒரு வெண்மை புரட்சியை கொண்டு வந்தார். எப்படின்னா, எப்படி பண்ணைகள் அமைத்து பால் மேம்பாட்டு உற்பத்தியை பெருக்கி எப்படி கிராமங்கள் தோறும் பாலை கொடுக்கறதுன்னு கொண்டு வந்தார். அந்த வர்கீஸ் குரியன் ஆரம்பித்த கம்பெனி தான் அமுல். அந்த அமுல் கம்பெனி குஜராத்தில் இந்த வெண்மை புரட்சியை நடத்திய வர்கீஸ் குரியன் வந்து அதை துவங்கிய 3 பேரில் ஒருவர் இந்த வர்கீஸ் குரியன். பிறகு அரசாங்கத்தின் பால் முகவர்களோடு சங்கத்தோடு சேர்ந்து அது 1970களில் அது அண்டர் கிரவுண்ட் கவர்மெண்ட் வந்துச்சு, குஜராத் கவர்மெண்ட். அடுத்தது என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1981 இந்த ஆவின் நிறுவனம் என்னென்னா, 3 ஆவின் கூட்டுறவு இணையத்தின் கீழ் 9673 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆவின் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்து கடைசி கட்ட குழந்தை வரைக்கும் பால் கொடுக்கறதுக்கு இந்த ஆவின் தான் கொண்டு வந்துச்சு தமிழ்நாட்டில். இது வந்து மறக்கப்படாத விதி தான். இன்னொன்று, நம்ம காமாட்சி ஐயா சொன்னார், பொருளாதார தாராளமய மக்கள் உலகமயமாக்கல் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் யார் வேணாலும் வியாபாரம் பண்ணலாம், அந்த உரிமை இருக்கிறது அப்படின்னாரு ஐயா. விவசாய பொருள் பால், விவசாய பொருளில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ புதிய விவசாய கொள்கை மத்திய அரசு 3 கொண்டு வந்தோடனே அதெல்லாம் எதற்காக எதிர்த்தாங்க லட்சக்கணக்கான பேர்? எங்கே இருந்தாலும் எங்கனாலும் போய் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம் தனியார் அப்படின்ற உரிமை விவசாய பொருளில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இதில் என்ன ஒரு விதினா, எழுதப்படாத விதினா, ஒரு மாநிலம் மற்றொரு மாநிலத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை விற்கலாம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். பால் பொருட்கள்னால் நெய்யோ, நீங்கள் மோரோ, தயிரோ, அந்த மாதிரி ஐஸ்கிரீமோ, அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் விற்கலாம். ஆனால் பாலை நேரடியாக ஒரு மாநிலத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு இன்னொரு மாநிலம் விற்கக்கூடாது அந்த மாநிலத்தில் வந்து நேரடியாக. இது வந்து ஒரு எழுதப்படாத விதி, காலகாலமாக கடைபிடிக்கிற விதி. ஆனால்தான் என்னென்னா, தனியார் நிறுவனங்கள் வந்து இங்கே பால் பண்ணை அமைத்தோ பால் முகத்தை கொள்முதல் பண்ணியே வைக்க மாட்டாங்க. இங்கே அவங்களுடைய விற்பனை சென்டர்கள் இருக்கும் தனியார், ஆனால் கொள்முதலெல்லாம் வேறு மாநிலத்தில் இருக்கும், பண்ணையும் வேறு மாநிலத்தில் இருக்கும், உற்பத்தியும் வேறு மாநிலத்தில் இருக்கும், ஆனால் விற்பனை இங்கே இருக்கும். ஆனால் இப்போது அமுல் என்ன செய்கிறாங்கன்னா, கிருஷ்ணகிரியில் அமுல் பால் பாக்கெட் தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறாங்க. இது இன்றைக்கு கிடையாது ஐயா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் 2019 இதே அமுல் முயற்சி பண்ணிச்சு. அப்போ ஆளுமை நிறைந்த, சாதுரியம் நிறைந்த எடப்பாடி பழனிசாமி அதை எப்படி கட்டுப்படுத்த முடியுமோ, எப்படி தடை செய்ய முடியுமோ அப்படி வியூகம் அமைத்து தடை செய்தார். அது தோல்வி முடிஞ்சது. அப்ப தோல்வியில் முடிஞ்சது. எங்கெல்லாம் போனாங்கன்னா, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த வட மாநிலங்கள்லாம் விவசாயிகிட்ட அணுகுனாங்க அப்பவே 5 வருஷத்துக்கு முன்னாடி அமுல். ஆனால் அன்றைக்கு அரசு அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்ததால அதிமுக அரசு அவங்களால வெற்றி பெற முடியலை, தோல்வியை சந்திச்சாங்க. அதனால அதற்கு பிறகு போன மே 23, 2023 திமுக ஸ்டாலின் ஆட்சியில் மறுபடியும் அவங்க உள்ள வராங்க. உள்ள வரும்பொழுது தான் ஸ்டாலின் கடிதம் எழுதுறாரு. யாருக்கு? அமித்ஷா, உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதுறாரு.
நீங்க கடிதம் எழுத வேண்டாம், நம்மளுடைய சங்கங்கள் தானே இருக்குது, 10,000 சங்கங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாதா? அவங்ககிட்ட இருக்கிற உற்பத்தி எல்லாம் பண்ண முடியாதா? தமிழ்நாட்டில் தேவை பால் வந்து 2.5 கோடி லிட்டர், நமக்கு தினமும் தேவை 2.5 கோடி லிட்டர். தமிழ்நாட்டில் மொத்த உற்பத்தியே 1 கோடியிலேருந்து 1.5 லட்சம் கோடி தான். ஆனால் நீங்கள் சொல்கிற ஆவின் ப்ரொக்யூர் பண்ணுறது, கொள்முதல் செய்கிறது கிட்டத்தட்ட 26 லட்சத்துலேருந்து 35 லட்சம் கோடி தான், 35 லட்சம் லிட்டர் தான், அவ்வளோதான் கொள்முதல். அதே ஜெயலலிதா ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில வந்து கொரோனா காலம் முடிஞ்சா கூட 41 லட்சம் வரைக்கும் அவங்க கொள்முதல் பண்ணிட்டு, ஆமா 41 லட்சம் லிட்டர். ஆனா இவங்க அதிகபட்சமே 35 லிட்டர் தான், 1 லட்சம் லிட்டர் தான். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் விலையும் கொடுக்க முடியல இவங்களால. இப்போ 6 ரூபா குறைவா கொடுக்கறோம் சொன்னார், அதுதானே அரசுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம். தனியார் வந்து எவ்வளவு பேரை வேலை வைக்கணும், எவ்வளவு வேலை வாங்கணும், அவனுடைய கட்டமைப்பே வந்து புதுசா உருவாக்கணும். ஆனா அரசாங்கத்துக்கிட்ட எக்ஸிஸ்டிங் கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கையில இருக்கும், நீங்க 6 ரூபாய் 8 ரூபாய் கூட கமியா கொடுக்கலாம், கொள்முதல் பண்றவங்களுக்கு கூட 2 ரூபாய் கொடுக்கலாம். உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை என்றால் இப்படிதான் அது கொள்முதல் பண்றதும் குறைஞ்சினே வரும், இப்படிதான் இன்னைக்கு குறைஞ்சினே வந்துச்சு. அதுதான் காரணம் இன்றைக்கு என்னன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ ணகிரியில இவங்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க கொள்முதல் செய்யறத நீங்க தடை விதிக்கணும், மத்திய அரசு தான் பார்க்கணும், வேற எதைத்தான் இவங்க பார்ப்பாங்கன்னு தெரியல. அப்ப நம்ம என்னத்துக்கு இருக்கிறோம், அப்ப நம்ம என்ன அடிமை அரசாணமோ? நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து கைதிகளை போய் கையை உடைக்கிறதுல கவனம் செலுத்துறத விட்டுட்டு நம்மளுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு வயிற்றில் பால் வாக்குற நிலைமையை நீங்க உருவாக்கணும், இதைத்தான் நீங்க பார்க்கணும். நீங்க என்ன சொன்னீங்க, அப்ப இன்னைக்கு பால் கொள்முதல் பண்ண முடியலன்னா லட்சக்கணக்கான மக்கள், இந்த பள்ளி மாணவர்கள், 169வது வாக்குறுதி நம்ம காமாட்சி நாடு ஐயாவுக்கு தெரியும், நீங்க தான் தேர்தல் வாக்குறுதி ஸ்டாலின் கொடுத்தாரு, எல்லா பிள்ளைகளுக்கும் காலையில 1 கிளாஸ் பால் நாங்க கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்தீங்களா, அதை காத்துல பறக்க விட்டீங்களா? அப்ப என்ன அர்த்தம், அந்த வாக்குறுதி எங்க போச்சு? அப்ப அதை லட்சக்கணக்கான மாணவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறாங்களா? நீங்க காலை உணவு திட்டம்ன்றீங்க, காலை உணவு திட்டம்ன்றது ரெண்டு விஷயம், ஒன்று அதிமுக ஆட்சியிலேயே கொடுக்கப்பட்டது, இன்னொன்று அதற்கு முன்னால் ஜெயலலிதா அம்மாவே அம்மா உணவகத்துல 1 ரூபாய்க்கு 1 இட்லி, அந்த பிள்ளைங்களுக்கு 2 இட்லி 2 ரூபாய்க்கு வச்சு அனுப்பிடுவாங்க. பெருசா எது புரியுது சார்? இப்ப என்னன்னா, இப்ப இந்த அமுல் நிறுவனத்தை அதிமுக இருக்கிற வரைக்கும் கட்டுக்குள்ள இருந்தது, ஆனா இவங்க வந்த உடனே உள்ள வர்றாங்கன்னா இதை தடுக்கிறதுக்கு திமுக தவறிட்டாங்களா, இல்ல அந்த நிறுவனத்துக்கு சாதகமா திமுக நடந்துக்குதா, இல்ல வேறு ஏதாவது பிரஷர் திமுகவுக்கு அந்த நிறுவனத்துக்கு நீங்க பண்ணி கொடுக்கணுங்கிற பிரஷரை திமுக ஹேண்டில் பண்றாங்க? இவர் தான் சொல்லிட்டாரு, முதல் பிரதமரே அழுத்தம் கொடுக்கறாருன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அந்த அழுத்தம் இருக்குதுல்ல, அப்ப அடிமை ஆட்சி தானே. நீங்க நான் என்ன சொல்றேன், ஜெயலலிதா அம்மா ஒரு ஸ்டெப் கொண்டு வந்தாங்க, எப்படி ஆடு மாடு விலையெல்லாம் ஆடு மாடு கொடுத்து பட்டி தொட்டி எங்கும் உற்பத்தியை பெருக்கி கொள்முதலை பெருக்கினாங்க, அந்த விவசாயிகள் வாழ்வுலையும் வளம் குளிக்க வச்சாங்க. அதற்கு அடுத்த கட்டத்திற்கு எடப்பாடி போனார். எடப்பாடி என்ன செய்தார் தெரியுமா? எடப்பாடியார் 400 ஏக்கர் பரப்பளவுல தலைவாசல்ல 1,200 கோடி ரூபாயில அவ்வளவு பெரிய பால் பண்ணை உருவாக்கினார், கால்நடை பூங்கா, அங்க சுகாதாரத்துக்கு மருத்துவமனை, அங்க வந்து மானியத்துல வந்து உரம் எல்லாமே, அந்த கொள்முதல் பண்றதுக்கு அந்த மானிய விலையில கொடுத்து அதை மட்டும் இவங்க ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த பிரச்சனையே இருக்காது, அமுல் உள்ள நுழையவே முடியாது. இன்றைக்கு இவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, இந்த அமுல் மட்டும் உள்ள நுழைஞ்சிச்சுன்னா இன்னொரு 1 வருஷத்துக்குள்ளேயே ஆவின்ல மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். என்னென்ன நெருக்கடிகள் ஆவின் மிக குறைந்த என்னென்ன நெருக்கடிகள் வரப்போகுது, அரசுக்கு அது எப்படி நெருக்கடிங்கிறத பத்தி விரிவா பேசலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்ல, தங்கம் தென்னசு என்ன செய்தாரு, நீங்க பச்சை பாக்கெட் 4.5 கொழுப்பு சதவீதம், 44 ரூபாய் லிட்டர். ஆனா என்ன செய்தீங்க, வயலட் கலர் பாக்கெட்டை கொடுத்து 1% கொழுப்ப குறைச்சி 3.5% கொழுப்பு வச்சு அதே 44 ரூபாய் கொடுக்குறீங்களே, 1% கொழுப்புக்கு வந்து சாதாரணமா 6 ரூபாய் மிச்சமாகும், அந்த 6 ரூபாய் எங்க போச்சு? அதே மாதிரி ஆரஞ்சு பாக்கெட்டுக்கு 12 ரூபாய் கூட வச்சிட்டீங்க, 48 ரூபாய் 60 ரூபாய் ஆகிட்டீங்க, தனியார் கூட அப்படி கொள்ளை அடிக்க மாட்டாங்க, அப்படி வச்சீங்களே இந்த பணம் எங்க போச்சு? வெறும் 3 ரூபாய் தான் பால் உற்பத்தியாளர்கள் கொடுத்தீங்க, அவங்க வயித்துல அடிச்சிட்டீங்க. அப்போ இதெல்லாம் கணக்கு போட வேண்டாமா? என்னென்ன நெருக்கடிகள் இதனால ஆவினுக்கு வரப்போகுது, திமுக அரசுக்கு வரப்போகுதுன்னு பேசலாம் ஒரு
இந்த பாலை பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கான ஏழைகளுடைய வாழ்வியலாகவும் இருக்குது, வாழ்வாதாரமாகவும் இருக்கு. பால் இல்லாம குழந்தைகள் இரு வாழ்வியலாகவே இருக்குது, வாழ்வாதாரமும் கோடிக்கணக்கான கிராமப்புறங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்குது. அந்த அப்படிப்பட்ட அந்த ஆவி நிறுவனம் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு அரசு இவர்களுடைய கையாளாக தனத்தால அழிஞ்சு போவது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசு நிர்வாகம் என்பது ஒரு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். மக்கள் கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கி அதை சரியான விலைக்கும் கொடுக்க வேண்டும். அதை எப்படி அதற்கான நஷ்ட ஈடை நாம அரசாங்கம் செலுத்தணும் செலுத்தணும். அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க லாப நோக்கத்தோடு பார்த்து கொள்ளை அடிக்கிறதும் கெவின் கேர் போன்ற நிறுவனங்கள் வளர்ச்சி அடைவதற்காக அவர்கள் ஊக்கப்படுத்துவது, இது வந்து இது ஒரு மோசமான. நான் கேட்கிறேன் சார், ஆவி நிறுவனத்திலிருந்து நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா சப்ளை பண்றதுக்கு இந்த வாகனம் இருக்குதுல்ல, நான் என்ன முழுக்க முழுக்க தெரிஞ்சதா அந்த வாகனங்கள் பாதிக்கு மேல வாகனம் சப்ளை பண்ண முடியாம ரிப்பேர் ஆகி கிடக்குது, அதை கூட இவங்களால வாங்க முடியல. சரியான நேரத்துக்கு போய் சப்ளை கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா நம்ம சகோதரர் கூட சொன்னாரு, இந்த பச்சை பால்ல ஒரு 1% கொழுப்பு, அதற்காக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் பெரிய போராட்டத்தை நடத்தியதன் விளைவாக மறுமுறை அதை மாத்தினாங்க. அதுலயும் ஒரு கொள்ளை அடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. இப்ப பாருங்க எதுல கொள்ளை அடிக்கிறாங்கன்னா, இந்த பால் கவர் பாக்கெட்ல முன்பு வந்து 425 பாக்கெட் எடுத்துக்கிட்டாங்க ஒரு கிலோக்கு, இப்ப 520 பாக்கெட் அந்த ஒரு அதுல அடிக்கிறாங்க. அப்போ அதனுடைய தரம் குறைஞ்சு போயிடுது, அப்ப என்ன சொல்ல கிழிஞ்சு போகுது. எப்படி எல்லாம் தரத்தை குறைச்சி மக்களை ஏமாத்தி கலர் கலரா பால்களை வித்து இருக்கிறாங்க. நான் கேட்பதெல்லாம் ஆவினோ அமுலோ எந்த அமுல் நிறுவனம் இருக்கு சார், இங்க உற்பத்தி அதிகமா பெருக்கணும், இன்னும் அதிகமாக்கணும். ஆனா ஏற்கனவே அதிகரிச்சு 1,80,00,000 லிட்டர் பால்கள் உற்பத்தி ஆகுது, இவங்க வெறும் 30,00,000 குறைவா வாங்குவது, மீதி பால்களை அவர்கள் உற்பத்தியாளர்கள் யார்கிட்ட விற்பாங்க? அப்போ அமுல் வந்தால் என்ன, நந்தினி வந்தால் என்ன, எந்த நிறுவனங்கள் வந்தால் என்ன, உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்கும் போது அவர்களுக்கு தானே கொடுப்பாங்க, அதுதானே நியாயம் தர்மம். அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னா, முழுக்க உற்பத்தியாளர்களிடம் சரியான விலை கொடுத்து அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த உற்பத்தியாளர்களோடு சரியான விலை கொடுத்து வாங்கி அந்த உற்பத்தி திறனை பெருக்கி ஏழைகளுக்கு மக்களுக்கு சரியான விலைக்கு கொடுப்பதுதான் நல்ல அரசாங்கம். நன்றி சார், அதை பண்றாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தரத்தினுடைய உச்சகட்டம். நன்றி நன்றி சார். காமசாமி சொன்னது புரிஞ்சதா சார்? இல்ல, அவர் சொன்னது வந்து கொஞ்சம் எனக்கு ஏற்புடையதான். ஆனா எப்பயுமே போட்டின்னு வந்தா ஏத்துக்குவீங்க, ஆனா கொடுக்க மாட்டீங்க, அதானே என்ன பேச விடுங்களே. போட்டின்னு வந்தா தான் எதுவுமே வந்து வெற்றி வாய்ப்புக்கு நம்ம இடம் கொடுக்கும். ஆகையினால இப்ப நாங்க 35 லட்சம் லிட்டர் கப வாங்கிட்டு இருக்கிறத நாங்க திரும்ப இம்மிடியட்டா நாங்க வந்து 105 லட்சம் சேர்த்து 40 லட்சமா நாங்க கொள்ளுங்க. இதுதான் உங்க கான்செப்டா சார்? போட்டி வந்தா தான் எல்லாம் நல்லா இருக்கும். கான்செப்ட் இல்ல, இப்ப இல்ல இருங்க. போட்டி வந்தா தான் எல்லாம் நல்லா இருக்கும், வளர்ச்சி அடையும். அப்ப நீட் தேர்வு போட்டி தான், என்ன நிலைப்பாடு உங்களுக்கு? இப்ப நீங்க பால் உற்பத்தியை பத்தி பேசுறீங்க, நீங்க தான் சொன்னீங்க போட்டி இருக்கணும், அப்பதான் எல்லாமே நல்லா இருக்கும், வளர்ச்சி இருக்கும். நீங்க நீட் தேர்வும் போட்டி தானே? அது அப்புறம் அப்ப அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அது அப்புறம் போவோம். என்ன சார் இது பாருங்க, இப்ப மிஷினரிஸ் எல்லாம் அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு பாருங்க. இப்ப மிஷினரிஸ் எல்லாம் வந்து இப்ப டெண்டர் கொடுக்க போறாங்க போல இருக்கு கேள்விப்பட்ட. அப்படி வாங்க வழிக்கு டெண்டர் தான். ஆமா, மிஷினரிஸ் ரிப்பேர் பாக்குறதுக்கு ஒரு சில கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். ஏங்க இது ஏன் இந்த மாதிரி எல்லாம் தவறான வார்த்தையில சரி பண்றீங்க? நான் எதுமே சொல்லலையே. நீங்க சொல்ல கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அந்த வார்த்தைய சொன்ன உடனே ஏன் பதறீங்க? நான் ஒண்ணும் பதறல. நாங்க எங்களுக்கு மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. நாங்க ஏதாவது யார்ட்டையாவது கமிஷன் வாங்கி கைவிட்டு வாங்கினா தானங்க நாங்க பயப்படணும். நாங்க எதுக்கு பயப்படணும்? நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் பயமே இல்லாம எல்லாத்தையும் செய்யறீங்க. நாங்க இல்ல பாருங்க, இல்ல அந்த நிறுவனம் குஜராத்ல இருந்து வர நிறுவனத்தை உள்ள விடுறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. அடிபட்டு போய் கிடக்குதே, அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் இல்ல. என்ன பாருங்க,
மிஷினரிஸ் எல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா வந்தப்போ மாற்றினது தான். அதுக்கப்புறம் வந்து 3 வருஷமா என்ன சார் பண்ண, 3 வருஷமா இல்லைங்க, 30 வருஷமா மாற்றவே இல்லைங்க. அந்த அம்மா 2011 மாத்தினாங்க சொன்னீங்க, 30 வருஷமா மாத்தல. 2011 1-2 கம்பெனி மாத்தினா போதுமா? எல்லா கம்பெனியும் மயமாக்கப்பட்டது, உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அது நவீன மயமாக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை அடைந்தது. புரியுது. இன்னொன்னு என்னன்னா, இதுல ஒரே ஒரு கேள்வியை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அந்த விமர்சனத்தோட அப்படியே தட்டி விட்டீங்களே. இங்க பாருங்க, குஜராத்ல இருந்து அழுத்தம் வந்துச்சு, அதனால நீங்க என்ன அடிமையான ஒரு கேள்வி எல்லாம் இவங்க எல்லாரும் வச்சாங்களே, அதுக்கு மட்டும் ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க? யார் யாருக்கு அடிமைங்க? அவங்க செய்ய சொன்னாங்க செஞ்சோம், காமெடியில வருமே, பகவான் செய்ய சொன்னார் நாங்க செஞ்சோம். ஒரு தேசத்தினுடைய பிரதமரே வந்து இந்த மாதிரி மின்சார விலைய, மின்சார கட்டணத்தை உயர்த்தணும்னா இங்க உயர்த்திடுறீங்க, ஆமா, வரிய உயர்த்தணும்னா இங்க உயர்த்திடுறீங்க, என்னெல்லாம் அமுல உள்ள விடணும்னா இங்க ஊட்டுறீங்க, அப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்க? நேத்து கூட பதிவுத்துறையில கூட எல்லாத்தையும் ஏத்தி இருக்காங்க. உள்ளபடியே அடிமை அரசு யாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, எக்ஸ்போஸ் ஆகத்தான் போறீங்க. நன்றி சார். அரசு இல்ல, அடிமை அரசு உருட்டிட்டு போனதா இதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல நிறுவனங்களை விடுறது, தனியார் நிறுவனங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறது செஞ்சுட்டு இருந்தா ஆவின் என்ன நிலைமைக்காவது, திமுக என்ன நிலைமைக்காவது? சுருக்கம் மட்டும் இல்ல மனோஜ், நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், டாப் பிராண்ட்ஸ் அதாவது பால் பிராண்டெலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க, அது பால் பால் சார்ந்த பொருட்களுடைய பிராண்டு எடுத்தீங்கன்னாக்க, இந்தியாவிலே இருக்கக்கூடிய 4 டாப் பிராண்ட்ஸ்னு எடுத்தீங்கன்னாக்க, அமுல் முதலில் இருக்கும், அடுத்தது மதர் டைரி இருக்கும், அடுத்து நெஸ்லே இருக்கும், அடுத்தது ஆவின். சரியா? தமிழகத்தில் மட்டும்தான் நினைக்காதீங்க, தென்னிந்தியாவிலேயே பிரபலமான ஒரு பெயர் ஆவின். சுருக்கம் சரியா? இதை என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் அப்படின்றது தான் கேள்வி. இதே போல தான் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த பிராண்டு டைட்டன், சரியா, அதையும் இவர்கள் விற்க பார்த்தார்கள். 2008 திரு தங்கமணி அவர்கள் இதை கவன ஈர்ப்பாக கொண்டு வந்தார் சட்டமன்றத்தில், எதிர்கட்சியாக இருந்த பொழுது, அதிமுக இருந்தபோது. இதை விற்க பார்க்கிறீர்கள், இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு அப்புறம் சொல்லி ஜெயலலிதா அவர்களும் கண்டனம் தெரிவித்தார், அதுக்கப்புறம் கைவிட்டார்கள். அப்படி ஒரு ஒரு நிறுவனத்தையும் வளர்த்து கொடுப்பது அதிமுக, சீரழித்து விடுவது திமுக. அது நிறுவனங்களை மட்டும்தான் இல்ல, தமிழகத்தையே அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி கூட மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நன்றி. ரொம்ப சுருக்கமாக எழுதிக்கிறது, ஆவின் என்ன நிலைமைக்கு போக போகுது இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள? இல்ல, இதுல ஒண்ணும் கிடையாது. திமுகவுடைய மறைமுக எண்ணம் என்னன்னா, தனியார் உற்பத்தியை பெருக்கணும், அதாவது அமுலுக்கு இடம் கொடுக்கணும், கெவின் கேருக்கு இடம் கொடுக்கணும், வேற எதுவும் இல்லை மனோஜ். ஒரு தனியார் போட்டி போடணும்னா என்ன செய்யணும்னா, அரசு நிறுவனத்துல விலையை குறைக்கணும், விலையை குறைக்க முடியலையா, உற்பத்தியை குறைக்கணும். இதுதான் நம்ம காலகாலமாக பார்த்தோம். பிஎஸ்என்எல் என்னாச்சு, டவர் வைக்கணும்னா டவர் வைக்க மாட்டாங்க, தனியார் வந்து பெருகணும் அப்படின்னா பிஎஸ்என்எல் உற்பத்தியை குறை, அவங்களுடைய கனெக்ஷனை குறைச்சோம். அதே மாதிரி பஸ் போக்குவரத்து, பஸ் போக்குவரத்துனா விலையை ஏற்ற முடியாது, நீங்க இலவச பயணம் பெண்களுக்கு கொடுக்கலாம், ஆனா பஸ் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வந்தா ஆட்டோமேட்டிக்கா பிரைவேட் வந்துடும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் கடந்த காலங்களில் என்எல்சி இல்லைன்னா தனியாருக்கு வித்துடணும், என்எல்சி தனியாருக்கு விற்கும் போது ஜெயலலிதா அம்மா ஒத்துக்காம 5% பங்கை வந்து நாங்க வாங்கிக்கோன்னு அரசாங்கமே வாங்கிச்சு, 500 கோடி கொடுத்த அன்றைக்கு. அதே மாதிரிதான் இன்றைக்கு ஆவின் நிறுவனம் என்ன செய்யறாங்கன்னா, இவங்க விலையை உயர்த்தினா மக்கள் எதிர்பார்ப்பாங்க, உற்பத்தியை கம்மி பண்ணிட்டோம்னா போதும், கொள்முதல கம்மி பண்ணிட்டோம்னா போதும், பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்தில் பிறந்த கருத்தாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.